Morning. Morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. Vinodhani, எப்போ வந்தீங்க? நான் ஆபீஸ் டைம் 9:30 க்கு வந்துட்டேன். சாரி, நான் கொஞ்சம் லேட். லேட்டா வந்தாலும் ஆபீஸ்ல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. காலையில் ஆஃபீஸ் வந்த உடனே காஃபி சாப்பிட்டு அரட்டை அடிக்கிறவங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். வந்த உடனே வேலையை பார்க்க வேண்டியது தானே. நீங்கள் என்ன சொல்லல? உங்களை இல்லை. ஆ சரி, அப்போ என்னதான், நான் கிளம்புறேன். சங்கீதா, நாளிலேருந்து எல்லா அப்பாயின்மெண்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோட தலைமையில் இருந்த ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி ஃபுல் டே உட்காந்து வினோதினோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா ரொம்ப ஃப்ரீ. ஆனால் ஏன் உயரத்துக்கு ஃபைல்ஸ் சேர்ந்துருக்கு? சங்கீதா, வினோதினிட்டு பேசுனீங்களா? அவங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்கன்னா எல்லாத்தையும் மறந்து தானே வந்திருப்பாங்க. நேத்து அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துட்டேன். இப்ப புரியுதா வினோதன் எப்படி கூலா இருக்காங்கன்னு? இதை நான் அவங்க கிட்ட முன்னாடியே சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்ப கூட நீங்க சொன்னதுக்காக நான் அவங்கள போய் பார்க்கல, ஆபீஸோட நல்லதுக்காக தான் போய் பார்த்துட்டு வந்தேன். எப்படியோ மறுபடியும் பழைய மாதிரி ஆபீஸ் நடந்தா ஓகே தான். தேங்க்ஸ் சங்கீதா. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் சொல்றதுக்கு நீங்க தலையாட்டினா போதும். தலையதானே ஆட்டிட்டா போச்சு. அப்புறம் இந்த ஃபைல்ஸில் நாளைக்கு நீங்கள் மீட் பண்ண போகிற கிளைண்ட்ஸ், ட்ரேடர்ஸோட லிஸ்ட், டைம் எல்லாமே இதில் இருக்கு. அப்புறம் நீங்கள் மீட்டிங்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மவுத் ஃப்ரெஷ்னர், கிளைண்ட்ஸ் கிட்டே நீங்கள் எந்த மாதிரி பேச போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. சங்கீதா, நாளைக்கு தானே மீட்டிங்கு, ஏன் இப்போவே இதெல்லாம்? நாளைக்கு நான் இருக்க மாட்டேனே. லீவா? சொல்லவே இல்லை. பெர்மனண்ட் லீவ். இனிமேல் எப்போ உங்கள் பக்கத்தில் செக்ரட்டரியாக நான் இருக்க மாட்டேன். நீங்கள் இதுக்கு தலை ஆட்டலைனாலும் என்னோட முடிவு இதுதான். சொல்ற வேலையை செய்யற ஆளா இருக்க கூடாதுல்ல சங்கீதா? யூ ஆர் மல்டி டேலண்டட். நான் இதை நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக சொல்லல, யார்கிட்ட வேணா கேளுங்க, சொல்லுவாங்க. யோகேஷ், என்னோட தகுதி என்ன, நான் என்ன பண்றேன் எல்லாம் எனக்கு தெரியும். யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த முடிவை நீங்க குழப்பிக்காதீங்க. இது வினோதினி மேடமுக்கு எதிராக எடுத்தது கிடையாது. நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன் சங்கீதா. அப்படி என்ன, நம்ம ரெண்டு பேருக்குள்ள பாஸ் செக்ரட்டரியை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்? நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே? நான் இந்த ஆபீஸ்ல இல்லனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்காத, நீங்க கவலைப்படாதீங்க. மறுபடியும் நீ ஒரு தப்பான முடிவு எடுக்கற. இருந்துட்டு போட்டுமே, தனியாள நான் தானே ஃபேஸ் பண்ண போறேன். எனக்கு லைஃப் கொஞ்சம் போர் அடிக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், காஃபி அதிகமா சாப்பிடாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லதில்லை. வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்க. சரியா? பை. சங்கீதா,
எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? சொல்றேன் லட்சுமி, உட்காந்து பேசலாமே. வர வேண்டான்னு தான் நினைச்சேன். நீங்க ஏதோ முக்கியமான விஷயம், பிசினஸ் சம்பந்தமா பேசணும்னு சொன்னதுனாலதான் இங்க வந்தேன். விஷயத்த சொல்லுங்க. உனக்கு இன்னும் என் மேல கோவம் போல? பரவாயில்ல, உரிமை இருக்கிற இடத்துல தானே கோவப்பட முடியும். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் குடும்பத்தை பிரிக்க நினைச்சவளாவே இருக்கட்டும், ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும், நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். நீ என்ன மாதிரி தனி ஆளா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு இடத்துல நான் உனக்கு தப்பானவளா தெரிஞ்சிட்டேன், பரவாயில்ல. இப்பவும் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் கொஞ்ச காலம் பழகியிருந்தாலும் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தனா, அதனாலதான் உன் பர்சனல் லைஃப்குள்ள வந்தேன். அது உன்னை காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்பவும் சொல்றேன், ஒரு பெண்ணா பெண்கள் மேல எப்பவும் எனக்கு மரியாதை உண்டு, ஆண்கள் மேல எப்போதும் என்னோட மதிப்பு மாறாது. எல்லா ஆண்களும் பெண்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே பிறந்தவங்க. உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்த ஆண்கள் எல்லாமே தப்பானவங்களா இருந்தாங்கன்னு எல்லாரையும் தப்பா நினைக்காதீங்க. இது சரியானாலும் தப்பானாலும் சரி சமந்தா, அதுல சரியானத நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நான் சரியானவரை தேர்ந்தெடுத்தேன், நீங்க தப்பானவரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு நீங்க தனியா வாழ்றீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களும் கூட. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சீக்கிரமா வெறுப்ப கொடுத்துடும். இத நானும் உங்க கூட பழகினதுக்காக சொல்றேன். எல்லா நேரங்கள்லயும் எல்லாரும் சரியானவங்களா இருக்க முடியாது லட்சுமி. தப்பான விஷயம் தேடி வரப்போ நாம மாறிதான் ஆகணும். நீ வாழ்க்கையோட அந்த பார்ட்ட இன்னும் பாக்கல. அப்படி பாக்குறப்ப என்னோட ஞாபகம் உனக்கு கண்டிப்பா வரும். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினப்ப பிசினஸ் விஷயமா பேசணும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வரைக்கும் அது சம்பந்தமா எதுவுமே பேசல. ஆமா, உன்னை பார்த்த உடனே உன் மேல இருக்கிற அன்புதான் என்னை பேச வைக்குது. உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருந்தனா என்ன மன்னிச்சிடு. சரி லக்ஷ்மி, நான் வந்த விஷயத்த நேரா சொல்றேன், நீ இப்படி வந்து உட்காரு. நான் கொல்கத்தாவில் செட்டில் ஆக போறேன். அங்க ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. குட் சேலரி, அலைச்சல் இல்ல, புது அட்மாஸ்பியர், எதை பத்தியும் யோசிக்கல, எஸ்ன்னு சொல்லிட்டேன். தனியா இருக்கிறதுல இது ஒரு பிளஸ் பாயிண்ட். எதை பத்தியும் யார்கிட்டயும் கேட்க வேண்டாம், பத்து நிமிஷத்துல முடிவெடுத்துடலாம். நானும் அப்படிதான் உடனே முடிவெடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி வாழ்க்கை எனக்கு வெறுப்ப கொடுத்துடக்கூடாதுங்கிற பயமும் ஒரு காரணம். இந்த முடிவை சொல்றதுக்காக நான் உன்னை இங்க வர சொல்லல. அப்ரோச் மார்க்கெட்டிங் பத்தி பேசதான் உன்னை இங்க வர சொன்னேன். நான் கொல்கத்தாவில் செட்டில் ஆக போறேன்ல, அதனால சென்னையில இருக்கிற அத்தனை கிளைண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்குதான் இங்க வர சொன்னேன். இவ்வளவு நாளா கிரியேட் பண்ண பிசினஸ் வேற யார்கிட்டயாவது கொடுத்தா கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நீதான் சரியான ஆளு. என்ன யோசிக்கிற லக்ஷ்மி, இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்கறதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. நீங்க ஏன் ஊருக்கு போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கை மேல உள்ள வெறுப்பு தான் காரணம். என்னால தனிமையோட போராட முடியல, எனக்கு ஒரு மாறுதல் தேவைப்படுது. அதனாலதான் அந்த கம்பெனியில அப்ளை பண்ண. உடனே கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. சென்னையில சொல்லிட்டு போறதுக்குன்னு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு தோணுச்சு.
அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு கால் பண்ண. நீங்க மனசுல இதையும் வச்சுக்காதீங்க. நான் அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிட்டேன், அதை மறந்துருங்க. நான் அதை எப்பவும் மறந்துட்டேன். எனக்கு இப்ப தேவை என்னோட உணர்வுகளை பகிர்ந்துக்க ஒரு ஆளு. அது நீயா இருந்தா ரொம்ப சந்தோஷம். நான் ஃபோன் பண்ணா தயவு செஞ்சு கால் அட்டன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசு. சரி, நான் கிளம்புறேன். சூர்யா ஸ்கூல் விட்டு வந்துடுவான். ஓகே லக்ஷ்மி, கிளைண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து அட்டன் பண்ண. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போச்சுக்காக அலைஞ்சு உருவாக்கினது. ஓகே பிரமிளா, தேங்க்ஸ். நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன். என்னாச்சு? ரெண்டு பேரும் ஸ்கூல் வாசல்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மேம். இதென்ன ஸ்கூலா சண்டை கடையா? உங்க இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு நிக்கிறதுக்கு? ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் போன் பண்ணி வர சொல்லுங்க. ஏற்கனவே போன் பண்ணி சொல்லியாச்சு மேடம். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை கேட்டா ஆன்சர் சொல்லு. சிவானி கேக்குறாங்கல, பதில் சொல்லு. நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, ஏன் இப்படி நடந்துக்கிற? உன் மேல இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல. நான் இதும் பண்ணல மிஸ். என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. தப்பு யார் மேல? நான் சொல்றேன், நீ சொல்லுப்பா என்ன நடந்துச்சு. மிஸ், நான் பாட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தேனா, இவ தான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. மிஸ், நான் ஒன்றும் முதல்ல அடிக்கல மிஸ், அவன் தான் என்னை தள்ளி விட்டான். என்னை அடிச்சதுனால தான் மிஸ் நான் தள்ளி விட்டேன். மிஸ், போய் சொல்கிறேன் மிஸ். பி சைலண்ட். தீபா. எஸ் மேம். இவங்க ரெண்டு பேரையும் உட்காரவை, அவங்க பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். ஓகே மேம். அப்படி வந்து உட்காருங்க. நானும் கொஞ்சம் ஜாலியா தான் போனேன். ஆனா உனக்கு சாக்லேட் கிடைச்சிருக்காதே. சிவானி, வாடி கிளாஸுக்கு போலாம். எப்படி? ஒரு நிமிஷம் வரேன். ஏ, நிறுத்துடா. ஏ, அறிவில்ல, சைக்கிள் முன்னாடி வந்து நிக்கிற, வெளியே விடு, நான் போனும். இது யாரோட சைக்கிள்? என்னோடது. போய் சொல்லாத, இது ஓ சைக்கிள் இல்ல. உன்னோட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த சைக்கிள் உன்னோடது தானே, எங்கே உங்களான் சொல்லு. வழியை விடு, இல்லை சைக்கிளை விட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சைக்கிள் உன்னோடதே இல்லை, எனக்கு தெரியும். இது பாலாவோட சைக்கிள். இல்லை, எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த சைக்கிள். போய் சொல்லாத, உலக சைக்கிள் கொடுத்துரு. இல்லை, நான் உன்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். என்னடி சொல்வ? ஆ, நீ பாலாகிட்ட இருந்து சைக்கிளை திருடிட்டு வந்தேன்னு சொல்வேன். அப்புறம் எல்லாரும் உன்னை திருடுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏ போடி. சிவானி எழுந்துரு. ஏ, என் அண்ணன் சைக்கிள் குடுறா. ஏ, சைக்கிளை விடு, இல்லைன்னா மிஸ் கிட்ட சொல்லிடுவேன். சைக்கிளை கொடுத்துட்டு யார்கிட்ட வேணா போய் சொல்லு. இந்த சைக்கிளை என் அண்ணா மட்டும் தான் ஓட்டணும். என்னோடது
மிஸ் மிஸ் நில்லுங்க மிஸ் சிவானி அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா மிஸ் எங்க சண்டை போடுற என்ட்ரன்ஸ்ல ஐயோ வா சொல்லுங்க சார், இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறது? எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அவனே தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா இந்த கோவம் அவளோட வாழ்க்கையை அழிச்சிரும். அந்த கோவத்துக்கு அவளை காரணம் சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்லுவேன். குழந்தைய சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை சார். நீங்க அந்த புள்ளைய கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நல்ல மார்க் எடுத்து நல்ல பொண்ணா இருந்த இவளை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க. அவ வீட்டுல இருக்கிற கோவத்தை தான் இங்க ஸ்கூல்ல வேற வடிவத்துல காட்டுறா. இதெல்லாம் அவங்க அம்மா தான் புரிய வைக்கணும். இப்ப கூட அவங்க அம்மா வரலையா? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங், திடீர்னு சொன்னதுனால கேன்சல் பண்ணிட்டு வர முடியல சார். நாங்க ஒன் வீக் முன்னாடியே பேரண்ட்ஸ் மீட்டிங்னு எழுதி கொடுத்தா கூட வரமாட்றீங்க. இதுல திடீர்னு கால் பண்ணோம்னு ரீசன் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, எல்லா வேலைகளையும் விட குழந்தைங்க தான் முக்கியம்னு நினைங்க. அவங்க மேல நீங்க கவனம் செலுத்தலன்னா எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் கெட்டுதான் போகும். நீங்கெல்லாம் நல்லா படிச்சவங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நாங்க இங்க சொல்லித்தரதை விட வீட்லயும் நீங்க சொல்லித்தருவீங்கன்னு தான் ஸ்கூல்ல சீட்டே கொடுக்குறோம். ஆனா நீங்க உங்க வேலையில கவனம் செலுத்துறீங்களே தவிர அக்கறைய பிள்ளைங்க மேல காட்டுறதே இல்ல. அவங்களும் கவனம் செலுத்துறது இல்ல. வெளியில யாராவது காரணம் கேட்டா ஸ்கூல்ல கோச்சிங் சரியில்லைன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருவீங்க. இனிமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறேன். நான் இன்னைக்கு இங்க நடந்த ப்ராப்ளம பத்தி பேசல, அது குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை, அதை பேசி சரி பண்ணிடலாம். நான் சிவானியோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுவே வேற குழந்தையா இருந்தா இவ்வளவு பேச மாட்டோம், டிசிய கிழிச்சு கையில கொடுத்து முடிச்சிருவோம். ஆனா சிவானி மாதிரி நல்ல பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. அவளுக்கு பொறுமையா எல்லா ப்ராப்ளமையும் எடுத்து சொல்லி புரிய வைங்க. நாங்க எவ்வளவு கேட்டாலும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வெளியில பசங்க கிட்ட கேட்டா சைக்கிள தர மாட்டேன்னு சொன்னதுக்காக அடிச்சான்னு சொல்றாங்க. இதுல யார் மேல தப்புன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அவனை அடிச்சது இவதான். அதுக்காக திலீப் கிட்ட சாரி கேளு சிவானி. சிவானி சாரி கேளு. பரவாயில்ல சார், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒருவேளை என் பையன் கூட தப்பு பண்ணியிருக்கலாம்ல, அதை பெருசுப்படுத்த வேண்டாம். என் பையன் யாருக்கும் எதிரியாக இருக்க நான் விரும்பலை சார். முடிஞ்சா உங்கள் பொண்ணை என் பையனை ஃப்ரெண்டாக பார்க்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பொண்ணு அடித்ததுக்காக நான் உங்ககிட்டையும் உங்கள் பையன்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் சார். சாரி மேம், என்னாலையும் என் பொண்ணாலையும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் சிவானி சரியா இருப்பா, நான் அதுக்கு கேரண்டி மேம். சார், எங்களோட டைம் வேஸ்ட் ஆகலை. நாங்கள் எங்களோட முழு நேரத்தையும் இந்த குழந்தைங்களுக்காக தான் ஒப்படைச்சிருக்கோம். அவங்க நல்லா பெரியால வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம், சரியா வரலன்னா கோவப்படுவோம். எங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் நல்லா வரணும்னு தான் ஆசை, அதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும். கண்டிப்பா மேடம். சார், அவனை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். திலீப் வா. வர சார். சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன், கூட்டிட்டு போங்க சிவானி.
நாலு. சார் ஒரு நிமிஷம். சிவானி, நீ எதுக்காக கோவப்பட்டன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. ஆனா நீ நடந்துகிட்ட விதம் தான் தப்பு. அதனால எவ்வளவு பேருக்கு பிரச்சனை பத்தியா? இனிமே இப்படி செய்யாத. உனக்கு இந்த மீன மெச பிடிக்கும் தானே? அப்ப என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லணும். நீ கோவப்படக்கூடாது, சரியா? சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு டீச்சரா சிவானிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட பிரச்சனை வீட்டுலதான் இருக்கு. அந்த பிரச்சனைகளை சிவானி கிட்ட நெருங்க விடாதீங்க. இந்த சின்ன வயசுல அவகிட்ட இருக்கிற நல்ல மனசு இங்க யார்கிட்டயும் கிடையாது. எல்லாம் படிக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற குழந்தைய நான் பார்த்ததே கிடையாது. சிவானி சம்திங் ஸ்பெஷல், மல்டி டேலண்டட். அவளை என்கரேஜ் பண்ணா இன்னும் நல்லா வருவா. பிரின்சிபல் சொன்ன மாதிரி அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு தயவு செஞ்சு கிளாஸ் மட்டும் எடுத்துடாதீங்க. அவளுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். என் பொண்ணை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் யார் சொன்னாலும் என் பொண்ணை கேள்வி கேட்க மாட்டேன். வா பாருங்க. பை மிஸ். ஓகே.